விதைகளை இயக்கம் இது மண்ணிற்கு மக்களுக்குமான விதைகளின் குரல். சுமார் 10,000 மேற்பட்ட விவசாயிகள் டெல்லி செலோ என்ற பெயரில் டெல்லியை முற்றுகையிடுவதற்காக சுமார் 10,000 மேற்பட்ட விவசாயிகள் பஞ்சாப் ஹரியானா உத்தரப்பிரதேசத்தை சார்ந்த விவசாயிகள் டெல்லியை முற்றுகையிடுவதற்காக டெல்லியிலுடைய அனைத்து பக்கங்களிலுமே உள்ளே புகுவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டிருக்கிறாங்க. உள்ளேயும் பாதி பேர் புகுந்துட்டாங்க, இன்னும் பாதி பேர் உள்ள புக விடாமல் துணை ராணுவம் குவிக்கப்பட்டு காவல்துறை துணை ராணுவம் குவிக்கப்பட்டு அவர்களின் மீதான வன்முறை கட்டவிழ்த்து விடப்பட்டு அவர்களை விரட்டி அடிக்கிற வேலைகளில் இந்த ஒன்றிய அரசு ஈடுபட்டிருக்கிறது. அவருடைய கோரிக்கை நியாயமானது. அவர்கள் என்ன கோரிக்கை வைக்கிறாங்க? ரெண்டு ரெண்டு கோரிக்கை தாங்க. எங்களுடைய வேளாண் விளைபொருட்களுக்கு குறைந்தபட்ச ஆதார விலையை நீங்க நிர்ணயிக்கணும், குறைந்தபட்ச ஆதார விலையை நிர்ணயிக்கணும். அப்படின்னா என்ன? இன்னைக்கு ஒரு தக்காளி இருக்குது, தக்காளி கிலோ 50 ரூபா வரைக்கும் விக்குது, ஒரு சமயத்துல கிலோ 5 ரூபா வரைக்கும் விக்குது. எங்களுக்கு அதிகமா 50 ரூபா தேவையில்லைங்க, எங்களுக்கு ஒரு 20 ரூபா குறைந்தபட்ச ஆதார விலை நிர்ணயிங்க. 20 ரூபாய்க்கு கீழே தக்காளி விற்க கூடாது, அல்லது ஒரு 10 ரூபாய விலை நிர்ணயிச்சு 10 ரூபாய்க்கு கீழே விலை விற்க கூடாது, 10 ரூபாய்க்கு மேல எவ்வளவு நாளும் விற்கலாம். அப்போ விவசாயிகள் வந்து பாதிக்கப்படக்கூடாது, அதன் விளைவித்த வருமானம் கூட தனக்கு வராமல் இருக்கக்கூடாது என்பதற்காக ஒரு 10 ரூபாய் அடிப்படை ஆதார விலையை நிர்ணயிங்க. இது வந்து அடிப்படை ஆதார விலை. ஒரு 10 ரூபாய் நிர்ணயிங்க, அதுக்கு கீழே விற்க கூடாது, அதற்கு மேல விற்கலாம் அப்படின்னு நிர்ணயிங்கன்னு சொல்லிட்டு ஒரு போராட்டத்தை முன்னெடுக்கிறாங்க. அவர்களுடைய கோரிக்கை நியாயமானது. ஏன்னா பருவ காலங்கள்ல சில விளைச்சல் அதிகமா இருக்கக்கூடிய சமயங்கள்ல விலை 2 ரூபா 3 ரூபான்னு விழும்பொழுது விவசாயி தான் அதற்கு பாதிக்கப்படுகிறான். அவன் போடக்கூடிய முதல் கூட அவனுக்கு வருவது கிடையாது, அதனால் அவன் படக்கூடிய துயரங்கள் எவ்வளவோ இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் தங்களுடைய பயிர்கள் இயற்கை பேரிடர்களால் சேதமடைந்தால் அதற்கான காப்பீட்டு தொகையை உடனடியாக வழங்கணும், காலதாமதம் பண்ணக்கூடாது அப்படின்னு இவர்கள் போராட்ட காலத்துல இறங்கி இருக்கிறாங்க. ஏன் காப்பீட்டு தொகையை உடனடியாக வழங்கணும்? ஏன்னா இப்ப கையில இருக்கிற முதலை வைத்துதான் அடுத்த பயிர் அவன் போடணும். அந்த பயிர் நஷ்டமாச்சுன்னா அதுக்கு அடுத்த பயிர் அவனால போட முடியாது, பருவம் தவறிடும், பட்டம் போயிடும், அப்புறம் எப்படி அவனால பயிர் செய்ய முடியும்? அந்த பருவம் முழுவதும் வீணாயிடுமே. அப்படி பருவம் தவறி விதைத்தால் அடுத்த விளைச்சல் அவனுக்கு கிடைக்காது. அதனாலதான் காப்பீட்டு தொகை உடனடியாக வந்து சேருமாறு இந்த அரசு எங்களுக்கு வழிவகை செய்யணும் அப்படின்ற இரண்டு கோரிக்கைகளை வைத்து ஒரு மாபெரும் மிகப்பெரிய போராட்டத்தை இவர்கள் முன்னெடுத்திருக்கிறார்கள். எனக்கு வந்து வட மாநிலங்களை எனக்கு சுத்தமா பிடிக்காது, உண்மையா சொல்றேன், எனக்கு வட மாநிலங்களை சுத்தமா பிடிக்காது, வட மாநிலத்தவர்களும் சுத்தமா பிடிக்காது. ஆனால் இந்த விவசாய போராட்டத்துல எனக்கு வட மாநிலத்தவர்கள் மீது மிகப்பெரிய மரியாதை மதிப்பு உண்டு. நம்ம ஆளுங்க மாதிரி சும்மா போயிட்டு அவுத்து போட்டு ஒரு 4 ரவுண்டு வந்துட்டு மீடியா கிட்ட காட்டிட்டு சும்மா ஒரு 4 நாள் போராட்டம் நடத்துவோம், அடுத்த நாள் போய் படுத்துவோம், அந்த மாதிரி கிடையாது அவங்க. அந்த வட மாநிலத்தை சார்ந்த விவசாயிகள் ஒரு போராட்டம் நடத்தினால் குறைஞ்சது 3 மாசம், 3 மாசத்துக்கு குறைவெல்லாம் அவங்க போராட்டம் நடத்த மாட்டாங்க. அதற்கு தேவையான உணவுப் பொருட்கள் சாப்பாட்டு பொருட்கள் அத்தனையுமே தூக்கிட்டு போயிடுவாங்க களத்துக்கு. அப்படிதான் 2020 ஒரு போராட்டம் நடந்தது, வேளாண் திருத்த சட்ட மசோதா, 3 வேளாண் சட்ட திருத்த மசோதாவுக்கு எதிராக விவசாயிகள் ஒரு மாபெரும் போராட்டத்தை முன்னெடுத்தாங்க. கிட்டத்தட்ட 2 மாதங்களுக்கு மேலாக அந்த முற்றுகை போராட்டம் நடந்தது, 2 மாதங்களுக்கு மேலாக அந்த விவசாயிகள் போராடினார்கள். உலக அளவுல அந்த விவசாயிகளின் போராட்டம் கவனம் பெற்றது. அந்த அளவுக்கு வலிமையாக விவசாயிகள் வட இந்தியாவில் போராடக்கூடியவர்கள். நம்ம தென்னிந்தியாவை பொறுத்த வரைக்கும் அந்த அளவு வலுவான போராட்டங்கள்லாம் எடுக்க மாட்டாங்க, ஒரு 4 அடையாள போராட்டம் மாதிரி நடத்திட்டு போயிடுவாங்க அவங்க. ஆனா வட இந்தியாவில் இது நான் உண்மையாகவே அவர்களை பெருமையாக பார்க்கிறேன். இந்த விஷயத்துல அவர்களுடைய கோரிக்கை நியாயமானது இல்ல, அதை நாம நிறைவேற்றி வைக்கணும் இல்ல. இந்த மண்ணுக்காகவும் இந்த மக்களுக்காகவும் நமக்காக சோறுபடக்கூடியவனை இவ்வளவு கஷ்டப்படுத்துவது என்பது வேதனைக்குரியது. 2020 3 வேளாண் சட்ட திருத்த மசோதாவுக்கு எதிராக போராடிய விவசாயிகளின் மீது மத்திய உள்துறை இணை அமைச்சருடைய மகன், எப்படி மத்திய பாஜகவினுடைய உள்துறை இணை அமைச்சருடைய மகன் அஜய் மிஸ்ராவுடைய மகன் ஆஷிக் மிஸ்ரா என்ன தெரியுமா பண்ணா, விவசாயிகள் பேரணியா போய்கிட்டு இருக்காங்க, போய்கிட்டு இருக்க இந்த விவசாயி அமைதி வழியில பேரணியா போய்கிட்டு இருக்காங்க. அவர்கள் மீது ஒரு 3 கார்கள் ஓட்டிக்கிட்டு வந்து வேகமா அந்த பேரணியா போயிட்டு இருக்க கூட்டத்துக்குள்ளே காரை விட்டுட்டாங்க. கூட்டத்துக்குள்ளே கார் விட்டு அவன் மட்டும் நிறுத்தவே இல்லையே, கூட்டத்துல கார் விட்டு அவன் மட்டும் போயிட்டே இருக்கிறான். நாமளா வண்டி எடுத்துட்டு போனாக்க ஒருத்தர் மேல மோதிடுச்சு அப்படின்னாக்க உடனே வண்டியை நிறுத்தி என்னாச்சு ஏதாச்சுன்னு பார்ப்போம். ஆனா என்னடா ஆச்சு அப்படின்னு நம்ம பார்ப்போம் இல்ல, ஆம்புலன்ஸுக்கு போன் பண்ணுவோம் இல்ல, இல்ல பக்கத்துல எங்க தெரியாம மோதிட்டாங்க நாம வந்து பேசுவோம் இல்ல. அதை அவன் செய்யவே இல்லைங்க ஆஷிக் மிஸ்ரா. 3 கார்கள் வேகமா வர கூட்டத்துக்குள்ள புகுந்து அவமாட்டு ஏதோ நாயம் ஏத்திட்டு போற மாதிரி அவமாட்டு ஏத்திட்டு போறான். 4 விவசாயிகள் அந்த சம்பவ இடத்துல இறந்தாங்க. 4 விவசாயிகளை காது ஏற்றி கொன்றது பாஜக உள்துறை இணை அமைச்சருடைய அஜய் மிஸ்ராவினுடைய மகன் ஆஷிக் மிஸ்ரா. அவன் பின்னாளில் கைதும் செய்யப்பட்டான். அப்ப விவசாயிகளை இவர்கள் நாய்களாக கூட மதிக்கவில்லை. இந்த பிஜேபி அரசு விவசாயிகளை ஒரு நாய்களாக கூட மதிக்கவில்லை. இல்லைன்னா அவன் கார் விட்டு அந்த மாதிரி ஏத்திருப்பானா? கார் விட்டு ஏத்திட்டு அவன் தைரியமா வெளியில போயிருப்பானா? 4 விவசாயிகள் சம்பவத்தில் பலி. இன்றைக்கு அந்த போராட்டத்தை ஒடுக்குவதற்கு என்னென்ன வேலைகள் செய்து வைத்திருக்கிறது தெரியுமா அந்த பாஜக ஒன்றிய அரசு? டெல்லி சாலைகள் முழுவதும் முடக்கப்பட்டிருக்கிறது, 144 தடை உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது, அங்கே துணை ராணுவம் குவிக்கப்பட்டிருக்கிறது. எப்படி சொந்த மக்களுக்கு எதிராக துணை ராணுவம் குவிக்கப்பட்டிருக்குது அங்க?
சொந்த மக்களுக்கு எதிராக ராணுவத்தை பயன்படுத்துவது எவ்வளவு பெரிய அசிங்கம் தெரியுமா? ராணுவத்தை நீங்க எதற்கு வச்சிருக்கீங்க? எங்களுடைய வரி பணத்துல ராணுவத்தை எதற்கு வச்சிருக்கீங்க? அண்டை நாடுகளிலிருந்து எங்களை பாதுகாப்பதற்காக வச்சிருக்கீங்க. கடைசியில அந்த துப்பாக்கிகள் எங்களை நோக்கி பாயும் பொழுது நாங்கள் எதற்கடா இந்த தேசத்தில் இருக்க வேண்டும்? தசம விவசாயிகள் அத்தனை பேரும் விஷம் வச்சு கொண்டுடுன்ற அவன் இருக்கிறதால தானே உன்னுடைய அந்த பெரிய பெரிய கார்பரேட் கம்பெனியினுடைய திட்டங்கள் எல்லாம் செயல்படுத்துறது தடையாக இருக்கிறான். அவனை கொண்டுடுங்க. அவனால் நிலம் எடுப்பதற்கு தடையாக இருக்கிறான். நிலத்தை அழிப்பதற்கு அவன் தானே தடையாக இருக்கிறான். உடனே இது வந்து பிஜேபி அரசு என்ன சொன்னோம், இந்த பிஜேபி சங்கி கூட்டம்லாம் என்ன சொன்னோம், இது எதிர்கட்சி செய்து சரி, தேர்தல் வருது எதிர்கட்சி தூண்டி விடுது அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க. எதிர்கட்சி எல்லாம் தூண்டி விடல. ஒவ்வொரு விவசாய சங்கமும், குறிப்பா ரெண்டு விவசாய சங்கம், மிகப்பெரிய விவசாய சங்கம் சம்யுக்தா கிசான் மோர்ச்சா, கிசான் மஸ் துர்மோர்ச்சா அப்படின்ற ஒரு ரெண்டு விவசாய சங்கம் வந்து மிகப்பெரிய விவசாய சங்கம். அவர் இந்த விவசாய சங்கம் மட்டும் இல்லாமல் மேலும் ஒரு 200 மேற்பட்ட சிறு சிறு விவசாய சங்கங்களை ஒன்று கூட்டி இந்த பிரச்சனையை நடத்திட்டு இருக்காங்க. இது முழுவதுமே விவசாய சங்கம் தான் இந்த போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறது தவிர இதுல எந்த ஒரு அரசியல் கட்சியினுடைய தலையீடும் சுத்தமாக துளியும் கிடையாது. இது முழுக்க முழுக்க விவசாயிகளுடைய போராட்டம். நீங்க வேணா அந்த விவசாயிகள் மீது, அவருடைய புனிதமான போராட்டத்தின் மீது நீங்கள் வேணாம் சாணியை கரைச்சி ஊத்தலாம், ஆனா எங்கள் பொதுமக்களாகி எங்களுக்கு தெரியும் அது முழுக்க முழுக்க விவசாயிகளுடைய கோரிக்கையை ஏற்றக்கூடிய நியாயமான போராட்டம். இந்த பாஜக ஒன்றிய அரசு டெல்லிக்கு வரக்கூடிய சாலைகளை மட்டும் எப்படி திரும்ப உடைக்க வச்சிருக்காங்க? காங்கிரீட் பிளாக்குகள், பெரிய பெரிய காங்கிரீட் பிளாக்குகள் சாலைகளை போட்டிருக்காங்க. காங்கிரீட் அந்த பேரிகேடுகளை போட்டு வச்சிருக்காங்க. இரும்பாலான தடுப்புகளை போட்டிருக்காங்க. கம்பி வேலி, முள் கம்பி வேலிகளை போட்டு வச்சிருக்காங்க. சாலை வழியா டிராக்டர் உள்ள புகுந்து கூடாது என்பதற்காக ஆணி படுக்கைகள், சும்மா இவ்வளவு நீட் இருக்கும் ஆணி படுக்கைகள், அந்த ஆணி படுக்கைகளை வரிசையா கட்டி எல்லாரும் இணையத்துல பாத்துருப்பீங்க. சாலை முழுவதும் போட்டு வச்சிருக்காங்க. ஏன்னா டிராக்டர் வந்தாக்க அதுல ஏறி பஞ்சர் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு 144 தடை உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. இணைய சேவைகள் முடக்கப்பட்டிருக்கிறது. அங்க என்ன நடந்தாலும் இங்க வெளியில தெரியக்கூடாதுன்னு சொல்லி இணைய சேவைகள் முடக்கப்பட்டிருக்கிறது. அங்க இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள் அந்த வீடியோ ஃபுட்டேஜோ போட்டோஸோ எடுத்துட்டு அந்த இணைய சேவை முடக்கப்பட்ட பகுதியிலிருந்து வெளியில வந்து அந்த புகைப்படங்களை மற்ற செய்தித்தாளர்களுக்கு பகிர்றாங்க. பெரிய அளவுல ஊடகங்களும் இதை மறைக்க பார்க்கிறது. பெரிய அளவில் சமூக ஊடகங்களும் மட்டுமாக தான் இது வெளிவந்து கொண்டிருக்கிறது. மெயின் ஸ்ட்ரீம் ஊடகங்கள் பெரும்பாலும் இதை மறைக்க பார்க்கிறது. அது மட்டும் இல்லாம நேற்று கண்ணீர் புகை குண்டுகள் எல்லாம் வீசப்பட்டிருக்குது. ட்ரோன் மூலமாக கண்காணிச்சு அங்க கண்ணீர் புகை குண்டுகள் ட்ரோன் மூலமாகவே வீசியிருக்கிறானுங்க. முன்னறிவிப்பு கூட எதுவுமே கிடையாது. அங்கிருந்து விவசாயிகள் பதற அடிச்சு ஓடுறாங்க. காவல்துறையினர் தடியடி நடத்துறாங்க. இவ்வளவு வன்முறைகள் அங்க ஏற்பட்டிருக்கு. இது வந்து சாம்பிள் தான், இப்பதான் ஆரம்பிச்சிருக்கிறானுங்க. 2020 எப்படி 4 விவசாயிகளை காதேற்றி கொன்றார்களோ அதே போன்று ஒரு கொலையை செய்வதற்கும் இவர்கள் தயங்க மாட்டார்கள். அதற்கும் துணிந்தவர்கள் தான் இவர்கள். விவசாயிகளை பாதுகாப்பது நம்முடைய ஒவ்வொரு ஒரு கடமையாகவும் உரிமையாகவும் இருக்கிறது. ஏனென்றால் அவர்களுடைய கோரிக்கை நியாயமானதாக இருக்கிறது. எத்தனை ஆண்டுகளமா அவர்கள் போராடிக்கிட்டு இருக்காங்க. தான் விளைவிக்கக்கூடிய பொருட்களுக்கு சரியான விலை கிடைக்க வேண்டும் என்று அவர்கள் எத்தனை முறை போராடுறாங்க. சண்டிகர்ல வச்சு உணவுத்துறை அமைச்சரும் வேளாண் துறை அமைச்சர் இவங்க ரெண்டு பேருமே சண்டிகர்ல வச்சு இந்த விவசாயிகளை சமாதானப்படுத்த முயற்சி இருக்கிறாங்க. ஆனால் அந்த விவசாயிகள் சமாதானப்படுத்துவதற்கு ஒப்புக்கொள்ளவே இல்லை. எங்களுடைய கோரிக்கைகளை நீங்க நிறைவேற்றினால்தான் நாங்கள் பின்வாங்குவோம் அப்படின்னு தெளிவாக சொல்லிட்டாங்க. சரி, இவங்க சாலைகள்ல தான் இத்தகைய பிரச்சனை எல்லாம் போட்டு வச்சிருக்காங்க. பேரிகேடு போட்டு வச்சிருக்கான், முள் படுக்கை யானைகளை போட்டு வச்சிருக்கான். சரி, ஆற்று வழியா போகுமே அப்படின்னு சொல்லிட்டு விவசாயிகள் என்ன பண்றாங்க, ஆற்று வழியாக தங்களுடைய வாகனங்களை திருப்பி போனாங்க. ஆற்றுல ட்ரோன் வச்சு கண்காணிச்சு ஆற்று பகுதி முழுவதுமே ஜேசிபி வச்சு பழம் தொட்டி வச்சிருக்கான். வாகனம் இந்தாண்ட தாண்டி வராத அளவுக்கு ஜேசிபி வச்சு ஆற்று பகுதி முழுவதுமே பழம் தொட்டி வச்சிருக்கான். அப்ப எந்த அளவுக்கு திட்டமிட்டு இந்த அரசு விவசாயிகளுடைய போராட்டத்தை ஒடுக்க பார்க்கிறது? இந்த ஒன்றிய அரசு என்ன தர்மம் பண்ணிருக்கு, டெல்லியில இருக்கக்கூடிய குஜ்ரிவாலுக்கு ஒரு கடிதம் எழுதுது. இந்த விவசாயிகள் போராட்டம் இப்படி வந்து நடத்த வராங்க, அவர்களை அடைத்து வைப்பதற்கு 2 விளையாட்டு மைதானங்கள் தேவை. ராஜீவ்காந்தி விளையாட்டு மைதானம் டெல்லியில இருக்கு. அந்த விளையாட்டு மைதானத்தை தற்காலிக சிறைச்சாலையாக உபயோகப்படுத்திக் கொள்வதற்கு எங்களுக்கு அனுமதி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு குஜ்ரிவால் கிட்ட பிஜேபி ஒன்றிய அரசு கடிதம் எழுதி கேக்குது. அதற்கு குஜ்ரிவால் என்ன பதில் அனுப்புனாரு, இந்த தேசத்திற்கு அன்னம் இடுபவர்களை கைது செய்ய முடியாது, கைது செய்வது தவறு. அவர்களுடைய போராட்டம் நியாயமானது, அவர்களுடைய கோரிக்கை நியாயமானது, அதற்கு நாம் செவிசாய்க்க தான் வேண்டும். நீங்க பேச்சுவார்த்தை நடத்தி அவர்களிடம் அவர்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றி வைங்க. அவர்களை கைது செய்வதற்கோ அவர்களை அடைத்து வைப்பதற்கு ராஜீவ்காந்தி மைதானத்தை ஒரு தற்காலிக சிறைச்சாலையாக மாற்றுவதற்கோ என்னால் அனுமதிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு குஜ்ரிவால் அவர்கள் மறுப்பு தெரிவிச்சிட்டாரு. அப்போ 2 மைதானங்களை கேட்டிருக்காங்க இவங்க. எப்படி விவசாயிகளை கைது செய்து சிறையில் அடைப்பதற்கு 2 மைதானங்களை அவர்கள் கேட்டிருக்காங்க. ஆனால் விவசாயிகள் தங்களுடன் தங்கள் வண்டிகளில தங்களுக்கு தேவையான உணவுப் பொருட்கள், 6 போராட்டத்துக்கு தேவையான உணவுப் பொருட்கள் இருந்து அத்தனையும் தயார் பண்ணி எடுத்துக்கிட்டு போயிட்டாங்க. இந்த மத்திய ஒன்றிய அரசு என்ன பண்ணணும் அப்படின்னாக்க, இந்த பிஜேபி ஒன்றிய அரசு என்ன பண்ணணும்னாக்க, விவசாயிகளை விவசாய சங்க தலைவர்களை கூட்டி வைத்து அவர்களுடைய கோரிக்கை என்ன? ஏன் இப்ப தேர்தலுக்கு முன்னாடி அரசு ஊழியர்கள் போராட்டம் பண்றது இல்லையா? போக்குவரத்து அரசு ஊழியர்கள், மற்ற அரசு ஊழியர்கள் போராட்டம் பண்றது இல்லையா?
எங்களுக்கு ஊதிய உயர்வு கொடுங்க, இதெல்லாம் இந்த வசதி எல்லாம் செஞ்சு கொடுங்க அப்படின்னு தேர்தலுக்கு முன்னாடி எதுக்கு போராடுறான்? இது தேர்தலை பாதிக்கும் சொல்லிட்டு தானே. ஏன் விவசாயிகள் போராடனா தப்பா? ஏன் இன்னைக்கு ஜாக்டோஜி அமைப்புகள் எல்லாம் போராட்டம் பண்ணலையா? அப்ப விவசாயிகள் செய்தவங்க மட்டும் தவறா? அவருடைய கோரிக்கை நியாயமானது. அவர் கூட்டு வச்சு உங்களுக்கு குறைந்தபட்ச ஆதரவுலையும் நாங்க தரோம். பேரிடர்கள் உங்களுடைய பயிர்களுக்கு ஏதேனும் இழப்பு ஏற்பட்டால் அந்த காப்பீட்டு தொகை உடனடியாக உங்கள் வங்கி கணக்கில் செலுத்துறோம். இதை செலுத்துவதற்கு என்ன, இந்த வங்கி கணக்குல அந்த காப்பீட்டு தொகை செலுத்துவதற்கு இவங்களுக்கு என்ன நோகுதுன்னு தெரியல. ஒரு பட்டன் எடுத்தா போய் விழ போகுது. அங்க உள்ளூர்ல உங்களுக்கு பிஓ இருக்காங்க, தாசில்தார் இருக்காங்க, போய் பார்க்க சொன்னா போய் பார்த்துட்டு வர போறாங்க ஒரு நாள்ல. அப்ப ஒரு பட்டன் எடுத்தா போய் காசு போய் உடனடியாக விழ போகுது. அவன் அடுத்த பயிர் சாகுபடிக்கு அவன் தயாராகி விடுவான். இந்த கோரிக்கைகளை நிறைவேற்றுவதில் உங்களுக்கு என்ன சுணக்கம்? இந்த கோரிக்கைகளை நிறைவேற்றுவதில் எதுக்கு தயங்குறீங்க? அப்ப இவர்கள் கோரிக்கை நியாயமானதா? மிக எளிதானதுதான். அவர்களும் அதிகபட்ச விலை தங்களுடைய விலை பொருட்களுக்கு கேட்கல, குறைந்தபட்ச விலையை நீங்க நிர்ணயிங்கன்னா சொல்றாங்க. குறைந்தபட்ச விலைனா என்ன? ஒரு கத்திரிக்காய் 30 ரூபான்னாக்க எங்களுக்கு குறைந்தபட்ச விலை 10 ரூபா நிர்ணயிங்க. அது கீழே விழுந்தால் விவசாயி பாதிக்க கூடாது. இந்த 10 ரூபா கொடுத்து ஒரு கிலோ கத்திரிக்காய் வாங்க முடியாதவன இந்தியாவில கிடையாது. அப்ப அந்த 10 ரூபாயே குறைந்தபட்ச ஆதார விலையை நிர்ணயிங்க என்று அவர்கள் கேட்பது நியாயமானது தானே? அதை நிர்ணயிப்பதில் வந்து ஒரு பெரிய சிக்கல்கள் எதுவும் இல்லையே. ஒரு ஆணையின் மூலமாக அதை நிறைவேற்ற முடியுமே, ஒரு சுற்றறிக்கையின் மூலமாக அதை நிறைவேற்ற முடியுமே, ஒரு பரிந்துரையின் மூலமாக, ஒரு அறிவுறுத்தல் மூலமாக அதை நிறைவேற்ற முடியுமே? அதை செய்வதற்கு இந்த மத்திய அரசுக்கு என்ன தயக்கம்? விவசாயிகள் என்னமோ தீவிரவாதிகள் போலவும், அவர்களை சுடுவதற்கு துணை ராணுவ படை, அவர்கள் மீது கண்ணீர் குண்டு வீச்சு, அவர்கள் சாலையில நடக்கக்கூடாது பயணிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு முள் படுக்க யானைகள், கான்கிரீட் ஆணிகள், கம்பி வேலிகள், முள் கம்பி வேலிகள், என்னடா இந்த தேசம் எதை நோக்கி போய்கிட்டு இருக்கு? அப்ப விவசாயிகளுடைய கோரிக்கையை நிறைவேற்றுவதில் இந்த மத்திய அரசு உடனடியாக செயல்பட வேண்டும். இந்த காணொலியை பார்க்கக்கூடிய அனைத்து நண்பர்களும் விவசாய போராட்டங்களை பற்றி தங்களுடைய சமூக வலைதள பக்கங்களில் ஒவ்வொருவரும் எழுத வேண்டும். ஏனென்றால் முதன்மை ஊடகங்கள் இதை மறைப்பதற்கான வேலைகளை செய்ய ஆரம்பிச்சிருச்சு. சமூக வலைதளங்களாக நாம் தான் விவசாயிகளுக்கு ஆதரவாக போராட்ட காலத்தில் நிற்க வேண்டும். அவர்களுடைய நியாயமான கோரிக்கையை நிறைவேற்றுவதற்காக நாம் தான் உறுதுணையாக இருக்க வேண்டும். நன்றி.